ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கும் கணேஷ். அதே மாதிரி சீமான் இந்த சைட்ல வந்தனா, சீமானோட கட்சியில உட்கட்சி பிரச்சனைகள் வெடிக்குது, நிறைய பேர் வந்து சீமான் கட்சியிலேருந்து வெளியே கிளம்புறாங்க, அவர் மேல வந்து நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார். இங்க சீமானை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? சீமான பற்றி நான் சப்போர்ட் பண்ணி பேசுறதா கூட எடுத்துடுங்க. சீமான பற்றி நான் பேசுறது எல்லாம் உண்மைதான். உலக தேர்தலில் சீமான் மூணாவது வருவாருன்னு சொன்னா, அண்ணாமலை மூணாவது வருவாருன்னு சொன்னானா, திருவொற்றியூர்ல சீமான் போட்டியில் இருக்காருன்னு சொன்னானா, மூணாவது போவான்னு சொன்னானா, கோயில்பட்டியிலையும் கோயம்புத்தூர்லயும் கமல்ஹாசன் போட்டியில இருக்காருன்னு சொன்னானா, மூணாவது போவாங்கன்னு சொன்னானா அவரை? இல்ல, நீங்க சொன்னது எல்லாம் வந்து கரெக்டா தான் வந்திருக்கு. ஈரோடு தேர்தல் சீமான் எத்தனை பெர்சன்டேஜ் வரானே, எங்க கமிட் பண்ணேன்? விக்கிரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன்னு தவிர சீமானுக்கு பெர்சன்டேஜ் என்ன சொன்னேன்? மக்களவைத் தேர்தல 8% குறைய மாட்டாரு, 2 மடங்கு குறைய மாட்டாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டா அது அதிர்ஷ்டம். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து RSS பிஜேபிக்கு எதிராக எதிர்ப்பு போட்டா போயிட்டாங்கன்னா அந்த ஓட்டு வராதுன்னு தான் சொன்னேன். அது கிரே ஏரியான்னு தான் சொன்னேன். கிறிஸ்டின் முஸ்லீம் சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லல, கிரே ஏரியா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல என்ன பண்றாங்க பாக்கணும்னு சொன்னேன். 2 மடங்கு வருவாருன்னு சொன்னேன். அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் சீமான் எதிர்பார்த்தாரு. நான் தேமுதிக குழைச்சேன், அதிமுக குழைச்சேன்னு சொன்னாரு. நான் எங்கேயாவது விக்கிரவாண்டியில அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும் சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு சொன்னேன். அதுக்கு பிறகு சீமான் உடந்துகிட்டாரு, அதிமுக ஓட்டு நமக்கு டிரான்ஸ்பர் ஆகாது, எந்தெந்த ஓட்டு நமக்கு வருங்கிறது அதுக்கு பிறகுதான் சீமான் உணர்றாரு. அந்த தேர்தலில் அதிமுக இரட்டை இலை ஓட்டை எதிர்பார்த்தாரு, முரசு ஓட்ட எதிர்பார்த்தாரு, ரெண்டுமே வரல. இன்னும் சொல்லுவாங்க விஜய்க்கு ஓட்டு இருக்கு, தம்பி விஜய் நீ பேசிருங்க ஓட்டு வந்துருன்னு. இருந்தா தானையா விஜய் வச்சு ஓட்டு வர்றது? அவரு கள்ளக்குறிச்சியில போய் சாராயச்சாவை பார்த்தாரு, என்ன திமுக உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு குறைஞ்சிட்டா, இல்ல போலிங் குறைஞ்சிட்டா, இல்ல நோட்டாவுக்கு ஓட்டு கூடிச்சா, எல்லாமே பெருசு அது இதுன்னு ஓடுது. நான் சீமானை பத்தியோ யாரை பத்தியோ ஆதாரம் இல்லாம யாரை பத்தி பேசியிருக்கேன்? இப்ப எடப்பாடியை பற்றி நீங்க பேசும்போது கேட்கும்போது கண்ணா பின்னானே அவரை குறைச்சு மதிப்பிடலாம், நான் அப்படி மதிப்பிடலையே. நம்ம சொல்றது நாளைக்கு கரெக்டா வரணுங்கிறதான் நம்ம நோக்கம்னு நாம போறோம். சோ இந்த அரசியல் களத்துக்குள்ள சீமானை பொறுத்தவரையில கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம். சீமானை கில்லிங்கின் சைலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கரெக்டா பண்றது MK ஸ்டாலின் தான். ஒரு கட்டத்துல பழனிக்குமாரை வச்சு உள்ளாட்சி தேர்தலில் 1% தான் சீமானுக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணாரு. அடுத்த நிமிஷமே ஈரோடு கிழக்குல சீமான் 6.3% ஏறிட்டாரு. 1% அமைப்பு பலம் கொண்ட சீமான் தன் பிரச்சார பலத்தால 6.3% ஏறி போயிட்டாரு. அங்கேயும் MK ஸ்டாலின் கணக்கு சீமான் விஷயத்துல தப்பா போயிட்டு, ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டாரு, பெரிய வெற்றி, ஏகோபித்த வெற்றி, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அவருக்கு இல்ல இருக்கிறாரு. ஆனா சீமானை பற்றி 1% தினகரனோட கீழே, பாஜகவோட கீழே, பாஜக மூணாவது இடம், எல்லாத்தையுமே பாமகவோட கீழே, எல்லா கட்சிகளோடையும் கீழேங்கிற இத எக்ஸ்போஸ் பண்ண ஸ்டாலினால உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துல 6.3% எடுத்தது தடுக்க முடியல. இத்தனையும் செந்தில் பாலாஜி கொஞ்சம் முயற்சி பண்ணாரு, அல்லது 8 வந்திருப்போம். நானும் சொன்னேன் செந்தில் பாலாஜியோட அந்த பிளேல எவ்வளவு வரும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, அவரு 30% கீழே போவாரு, சீமான் ரைஸ் ஆவாருங்கிற மட்டும்தான் நான் அந்த இடத்துக்குள்ள பதிவு பண்ணிருந்தேன். யோசிச்சு பாருங்க, இப்பவும் நான் சீமான் சொல்றேன், சிங்கிள் பர்சன் பார்ட்டி, இவங்க எல்லாம் போறதுனால சீமானுக்கு எந்த பாதிப்பும் வராது, சிம்பதி தான் வரும். சிம்பதியா மாறிடுவாரு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா வந்து யாருமே வந்து சீமான் கட்சி, நாம் தமிழர்னாலே சீமான் தான், சோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ த சேம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற 8% விட தாண்டி இரட்டை இலக்கத்துக்கு வந்துருவான்ற மாதிரியும் அசியூம் பண்றீங்களா சார்? கண்டிப்பா அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரச்சனை சீமான லிப்ட் பண்ணி விடும், இதை குறிச்சு வச்சுடுங்க. அருந்ததியர் உள்ஒதுக்கீட கலைஞர் கொடுத்தாரு, ஜெயலலிதாமையார் எடுத்தாங்க. ஜெயலலிதாமையார் கருத்தை குப்ப குடையில் தூக்கி போட்டுட்டு எடப்பாடி ஆதரிக்கிறாரு. ஏன் ஆதரிக்கிறாரு? கொங்கு மண்டலத்துல அருந்ததியர்கள் தொகுதிக்கு 15% இருக்காங்க, அவங்க ஓட்டு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ ஜெயலலிதா எதிர்த்த உடனே ஏன் இவர் ஆதரிக்கிறாரு? இப்போ பாஜக ஆதரிக்குது, காங்கிரஸ் திமுகவுக்காக
நிலைப்பாடு இல்லாம இருக்காப்புல. திமுக கூட்டணிக்காக திருமாவளவன் நிலைப்பாடு இல்லாம இருக்காங்க. புரிஞ்சுக்கிட கணேஷ் அருந்ததேர் விஷயத்துல திமுக கூட்டணி முக்கியம்னு பழைய சமூக உணர்வை பிரதிபலிக்காம கூட்டணிக்காக பிசிக்கா இருக்காங்க. அப்போ திமுக கூட்டணி எவ்வளவு முக்கியம் அவங்களுக்கு? காங்கிரஸ் ஆவது மற்ற இடத்துல ஒரு ஒரு பார்வை, கர்நாடகா தெலுங்கானால இன்னொரு பார்வைன்னு இருக்கிறாங்க போது அந்த கட்சிக்குள்ளே மாறுபட்ட கருத்து இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் மத்தியில சப் கேட்டகரைசேஷனுக்கு எதிர், ஆனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்காக சப் கேட்டகரைசேஷன் அவங்க எதிர்த்து களமாடல. சீமான் மட்டும்தான் சப் கேட்டகரைசேஷனுக்கு எதிரா. இது தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் அநீதிங்கிறாரு. என் தமிழ் பறையர் மக்களுக்கும் என் தமிழ் தேவேந்திர குல மக்களுக்கும் உள்ள இடத்தை எப்படி நீ எடுத்து அருந்ததியர் கையில கொடுக்கலாம்? அது பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இந்த ஸ்டாண்ட விஜய் எடுக்க மாட்டாரு. அவருக்கு மடிகா தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் படம் பார்க்கணும், அருந்ததியர்களுங்க படம் பார்க்கணும். அவர் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு வாரா? பட் இந்த இந்த ஸ்டாண்ட்ல ஸ்டாலினுக்கு லாபம், அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறதுல லாபம் ஸ்டாலினுக்கு வருது. அருந்ததியர் மட்டுமில்ல, பிற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களும் ஸ்டாலின் பக்கம் போறது வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு இந்த அரசியல் ஒரு தரப்ப ஸ்டாலின் பக்கம் கொண்டு போகும், இன்னொரு தரப்ப சீமான் பக்கம் கொண்டு வரும். எந்த அளவுக்குங்கிறது தேர்தல் முடிவுல தான் தெரியும். இங்க இங்க இந்தியாவில யாரும் தங்களுக்கு லாபம் இல்லாம ஓட்டு போட போறது இல்லை. ஹரியானாவில சப் கேட்டகரைசேஷன்ல பிஜேபி கையில எடுத்து தோத்த பார்லிமெண்ட்ல ஜெயித்து காட்டிட்டாங்களே. இன்னைக்கு திருமாவளவன் செல்வப்பிருந்தேன்னு சொல்றாங்களே. சப் கேட்டகரைசேஷன் விஷயத்துல காங்கிரஸ் வளவளா குளவளா வெண்டக்கா நல நிலைப்பாடு எடுத்ததுனாலதான் ஹரியானால தோத்துன்னு சொல்றாப்பு இல்லையா? அப்ப சப் கேட்டகரைசேஷன்ல வால்மீகி தனக்கு போன்ற சமூகங்கள் வந்து விழிப்புணர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறது தானே திருமாவளவன் ரவிக்குமாருக்கு கருத்து. பாஜக பத்து பத்துன்னு பிரிச்சதுல லாபம் அடைஞ்சிட்டாங்கன்னு கருத்து. அப்போ சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்குள்ள நஷ்டத்தை பற்றி பேசும்போது அந்த சமூக மக்கள் ஏன் ஒரு விழிப்புணர்ச்சி அடைஞ்சு சீமானுக்கு போட மாட்டாங்க? இவர் 7% 8% சீமானுக்கு சொல்லக்கூடிய ஒரு சர்வேயை வந்து பறையர்கள் தான் தேவேந்திர குல வேளாளர் தான் 20 மேல போடுறாங்கன்னு அந்த கட்சியே ஒரு தேவேந்திரர் பறையர் பார்ட்டி மாதிரி பிக்சரைஸ் பண்றாங்க. மீண்டும் அவங்க சீமான் எடுக்கிறாரு. அப்போ இது அரசியல் களத்துக்குள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளர்களை கன்சால்டேட் பண்ணிட்டு முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் வேளாளர் இந்த மாதிரி கேண்டிடேட்டை போட்டு அவர் வந்து ஒரு சமநீதி புரட்சியில ஜம்பாயிடலாமே. இதெல்லாம் அமைப்பு ரீதி பலத்தை வச்சா சீமான் நிற்கிறாரு. இதை கன்சால்டேட் பண்ணி உடையார் முத்தரையர்களை யாதவர்களை அதிக கேண்டிடேட் போட்டு அவரு பெரிய அளவுக்குள்ள வாக்கு வலிமையை தனக்கு ஏற்படுத்திக்க முடியுமே. வாய்ப்பு சீமானுக்கு இருக்குது இல்ல. அவர் உழைக்கிறாரு, திங்க் பண்றாரு, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாரு, போல்டா பேசுறாரு. அதை வச்சு அவருக்கு அவருக்கு அறிவாற்றலை வச்சு அவருக்கு பேச்சு திறமையை வச்சு உழைப்பை வச்சு அவருக்கு லீடர்ஷிப்பை வச்சு வேலுப்பிள்ளை பிரபாரணிமே வச்சு அவர் இருக்கிறாரு. 1% தான் அவருக்கு கட்சி நிர்வாகிகள் வந்து நிர்வாக திறமையில அமைப்பு ரீதியா அவருக்கு உள்ளாட்சி தேர்தலில் நகர்ப்புற உள்ளாட்சியில கொடுத்த ஓட்டு. 3வது இடம் வந்தது அண்ணாமலையும் பாஜகவும். அப்பவே அண்ணாமலையும் பாஜகவும் தான் வருவாங்கன்னு நான் சொன்னேன். இப்பவும் நான் சொல்றேன், சீமான் தன்னுடைய கன்ஷிராம் நிதிஷ்குமார் மாணி ஸ்ட்ராட்டஜிலையும் தன்னுடைய துணிச்சலான நடவடிக்கைகள்லையும் இவருக்கு இந்த ஆட்கள் வெளியேற போறதுல அவருக்கு சிம்பதியா தான் முடியும். அவரால யாருக்கு லாபம் நினைக்கக்கூடிய மக்கள் அவர் கூட நிற்பாங்க. அதுலதான் அவர் இன்னைக்கு பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் கன்சால்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஓட்டுல நம்ம ஆளாயிடலாம்னு யாதவர் செங்குந்தர் முத்தரையர் உடையார்கள் வந்து சீமான் முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீமான் வந்து ஒரு ப்ளூ பிரிண்டோட சரியான ஸ்ட்ராட்டஜியோட அரசியல் புரிதலோட போறாரு. போட்டு போடுறவன் ஏமாளி இல்லை, சினிமாக்காரனையும் பேச்சையும் நம்பி போடக்கூடியவங்க இல்லை. அப்படி யாருக்கும் எந்த இடத்துலையும் வாக்கு கிடைக்கல. இந்தியாவில் எவன் ஓட்டு போட்டாலும் அதற்கு ஒரு ரீசன் இருக்கும். யாரும் ஏமாளியா ஓட்டு போடுறது கிடையாது. அதுதான் ஹரியானாவில் நடந்தது. டிப்ரஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அல்லது மோஸ்ட் பேக்வர்ட் ஷெட்யூல் காஸ்ட் அல்லது அன்டச்சபிள்ஸ் அமாங் அன்டச்சபிள்ஸ் மோடியை தூக்கி விட்டுருக்காங்க, பாஜகவை தூக்கி விட்டுருக்காங்க. அதே ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முன்னாடியே சீமான் எடுத்துட்டாரு. அதே பாணியில வந்து இந்த சப் கேட்டகரைசேஷனோட எதிர்ப்பு சீமானுக்கு 20% இருக்கக்கூடிய தேவேந்திரர் பறையர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு நிலையம் வந்துட்டுன்னா இதை மையமா வச்சு முத்தரேறி யாதவர் உடையார் செங்குந்தர் போன்றவர்கள்ட்டையும் சீமானுக்கு பெரிய ஆதரவு நிலையம் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சீமானை தவிர வேற யாராலும் எடுக்க
முடியாது. யாரும் காப்பி அடிக்க முயற்சி பண்ணாலும் அது சீமானுக்கு தான் லாபமா வரும். யாரு காப்பி அடிக்க முயற்சி பண்ணுவாருங்கிறது நான் சொல்றது புரியுதா? புரியுது சார், நிச்சயமா. சரிங்க சார், அந்த இந்த பாலிடிக்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த பாலிடிக்ஸ்ல புதிய தமிழகம் லைட்டா அப்படியே டிஎம்கே பக்கம் சாய் வாங்கலோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? அதுக்கு வாய்ப்புகள் உண்டா? ஸ்டாலின் தாங்க முடிவு பண்ணணும். ஓகே, பட் இருந்தாலும் ஒரு ஒரு சீட்டு கொடுத்தாலே அவருக்கு என்ன தொடர் தோல்வியில இருக்குது. சீமான் தேவேந்திர குல வேளாளர் என்ன நோக்கி வர்றதுனாலதான் நீங்க ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டரே ஒரு தேவேந்திர குல வேளாளர் கொடுத்தீங்கன்னு பேசுறதெல்லாம் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது. இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது, சீமானுக்கும் தெரியாது, ஸ்டாலினுக்கும் தெரியாது. இருந்துட்டுன்னா ஸ்டாலின் தோக்க மாட்டாரு, வாக்கு வங்கியில நஷ்டம். இதுதான் சீமானோட இந்த அரசியல்ல ஜெயலலிதா முடிவுல இருந்து எடப்பாடி மாறினதுல தேவேந்திர குல வேளாளரும் பரையர்களும் ஜெயலலிதாவுக்கு போட்டவங்க சீமானுக்கு தான் போடுவாங்க. பட் ஸ்டாலினுக்கு இதுல நஷ்டம் வரும்ங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டை கொடுத்து அவர் ஒரு எம்எல்ஏ ஆறுல ஸ்டாலினுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை. உதயசூரில் நின்னுங்க ஒரு சீட்டு கொடுங்க எனக்கு தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுல பலர்களே பாண்டியர்னு சீமான் சொல்லி அதுக்கு மறவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கதா இருக்கட்டும். இது ஐஎம் தேவேந்திரன் இவ்வாறு நரேந்திரர் காசு பசுவ தேவமா வணங்கக்கூடிய சமூகம் மோடி அமித்ஷா அந்த சமூகத்தை கையில் எடுக்க பார்க்கதா இருக்கட்டும். கிருஷ்ணசாமி வந்தா தனக்கு ஒரு கூடுதல் பலம். ஸ்டாலின் தான் 50% அங்க ஜெயிக்கிறாரு, அங்க எடுக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. இமானுவேல் செய்யற நினைவிடத்தெல்லாம் கலைஞர் மாதிரி கடந்த காலத்தின் கைதியா இல்லாம ஸ்டாலின் நல்லாவே செய்யறாரு, அந்த மக்களோட இதை மதிக்கிறாரு. நான் தான் இதுக்கு போராடினேன், ஸ்டாலின் அதை செய்யறதுக்கு நானும் அதை ரெகனைஸ் பண்ணி அதை பேச வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நம்ம உண்மை நிலைமையை நம்ம சொல்றோம். என்றாலும் பாதி அவருக்கு வந்தாலும் சீமான் இஷ்யூஸ்ல வந்து சீமானுக்கு அது போகும்னா அதை தடுக்கிறதுக்கு அவர் கிருஷ்ணசாமிக்கு சீட்டு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பும் உண்டு. ஏன்னா சீமான் எடுக்கக்கூடிய இந்த இஷ்யூவோட தாக்கம் பெருசா இருக்காதுன்னு நினைச்சு ஏமாந்துடக்கூடாது ஸ்டாலின். அந்த அந்த இது புரியுதுங்களா உங்களுக்கு? சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளி. அப்போ கிருஷ்ணசாமியை சேர்த்தா அது நமக்கு கூடுதல் பலம் தான் நினைச்சு ஸ்டாலின் சேர்க்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே, விஜயோட மாநாடு அக்டோபர் 27 எப்படி சார் பாக்குறீங்க? கூட்டம் வந்து அலை மோதும் அப்படின்றாங்க. கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்றது நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் விஜய் வந்து இன்னும் 0% எப்பவுமே நீங்க சொல்லிட்டுதான் இருக்கிறீங்க. எப்படி பாக்குறீங்க அவரோட மாநாட்டு வேலைகளை? யாராவது பெரிய 2026 பலம் நிரூபிக்கிறதவரை அவர் 0% தான். அவர் கட்சி பிரச்சாரம் பண்ணி அவருக்கு ரசிகர்களும் எல்லாரும் போட மாட்டாங்க, போட்டா ஒரு 0.5% 1/2% தேராது. சண்முகம் லட்சக்கணக்கான கூட்டத்தை காட்டினாரு, அடையாளத்துக்கு முதலியார் வேளாளர் அடையாளத்துக்கு ஒரு 5 சீட்டு கலைஞர் கொடுத்தாரு, 500,000 வாக்குகளை கண்ணப்பம் காட்டினாரு, அடையாளத்துக்கு ஒரு 5-6 சீட்டை கலைஞர் கொடுத்தாரு. நீங்க கூட்டணி நீங்க கூட்டத்தை சேர்த்து ஒரு கட்சிக்குள்ள போனீங்கன்னா அடையாள அரசியலுக்காக தான் உங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்காக ஒரு 5-6 சீட்டு தான் தருவாங்க, அதுக்கு மேல யாரும் தரமாட்டாங்க. பலம் நிரூபிச்சாதான் மரியாதை. பவன் கல்யாணுக்கு பலம் நிரூபிக்கும் போறதான் மரியாதை. விஜயகாந்துக்கு பல நிமிஷம் போறதா 41 சீட்டு. நீங்க பல நிரூபிக்காம பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வச்சு கதைகளை விட்டுட்டு இருந்தா எடப்பாடியும் மதிக்க போறதில்ல, சீமானும் மதிக்க போறதில்ல, யாரும் அத மதிக்க போறதில்ல. மதிப்பு இருக்கு, அதுதான் வந்து பேசுன்றீங்க இல்லையா? கமலாசன் பலத்தை நிரூபிச்சாரு. எங்க பலத்தை நிரூபிச்சாருன்னா ஜெயலலிதா இருந்த இடத்துல மத்திய சென்னையில, தென் சென்னையில, சிறீபெரும்புதூர்ல, கோயம்புத்தூர்ல, மதுரையில தான் பலத்தை நிரூபிச்சாரு. மற்ற இடங்கள்ல கமலாசன் தேவர் பல்ட்டுக்குள்ள தேவர் மாநாட்டு பிரம்மாண்டியா நடிச்சவரு 2% ஓட்டு சராசரி எடுக்கல. அப்ப அரசியல் வேற, சினிமா வேற. சினிமாவில தேவர் மானா நடிச்சவருக்கு எந்த தேவரும் போடல. மதுரையில 8% வாக்கு மேல எடுத்த கமலாசனுக்கு மேலூர்ல ஓட்டு கிடையாது. சிட்டிக்குள்ள உள்ள சௌராஷ்டிரா மக்கள் தான் வாக்களிச்சாங்க. ஜெயலலிதாவை ஆதரிச்ச பிராமணர்கள், சௌராஷ்டிராக்கள், லிங்காயத்ஸ், ஒக்காலிகா, நாயரு, உருது முஸ்லீம், சிரியன் கிறிஸ்டின், வட இந்தியர்கள், இவங்க தான் கமலாசனை தூக்கி விட்டாங்க. அப்போ சினிமா நடிகருங்கிறதுனால தேவர் மகனுக்கும் விருமாண்டிக்கும் வந்து தேவர் பல்ட்டுக்குள்ள 2% ஓட்டுக்கு மேல வரல. இந்த 100 ஓட்டுக்கு 2 ஓட்டு கிடைச்சதும் மற்ற ஜாதி ஓட்டாக தான் இருக்க முடியும். பரமக்குடியில் உள்ள சௌராஷ்டிராஸ் போட்டிருப்பாங்க, பிராமின்ஸ் போட்டிருப்பாங்க. இப்படிதான் கமலாசனுக்கு ஓட்டு வந்தது. அப்போ இதெல்லாம் விஜயை பற்றி எப்படி ஓட்டு வருது, யாரும் ஏமாளியா ஓட்டு போடாங்கன்னு புரியாதவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். 134 நிக்கட்டு வாக்க நிரூபிக்கட்டு, அதுல சிரமம் இருக்குது. 5வது வாராரு விஜய், 4 பேர் ஃபுல்லா இருக்காப்புல. விஜயகாந்த் வரும்போது 200 தொகுதியில 3வது அவர் தான்.
ஒரு 34 தொகுதி கிட்ட அவர் நாலாவது வராரு. அந்த தொகுதியில அவர் 3% தான் சராசரி எடுக்கிறாரு. விஜயராமனுக்கு அவரோட ஓட்டு அதிகம், பாஜகவுக்கு அவரோட ஓட்டு அதிகம், புதிய தமிழகத்துக்கு அவரோட ஓட்டு அதிகம், எர்ணாவூர் நாராயணனுக்கு அவரோட ஓட்டு அதிகம், ஜி ராஜேந்தருக்கு அவரோட ஓட்டு அதிகம், அவர் கேண்டிடேட்டை விட ராயசேகர் சிவாஜி மன்றத்துக்கு அவரோட ஓட்டு அதிகம், மாயா வெங்கடேசனுக்கு பூம்புவாரில் அவரோட ஓட்டு அதிகம், ஜி ஜி ரவிக்கு அரக்கோணத்தில் அவரோட ஓட்டு அதிகம். இதெல்லாம் நான் சொல்றோம்னா ஆய்வு பண்றோம், எங்க டீம் இருக்குது. சும்மா ஏனோ தானோன்னு யாருக்கு எதிராட்டு நாங்க பிரச்சாரம் பண்ணல. அந்த நாலாவது விஜயான் வந்த இடத்துல 3% எடுக்கிறாரு, மூணாவது இடத்துல 10% எடுக்கிறாரு, விஜய் அஞ்சாவது வராரு. என்ன கொள்கை இருக்கு அவருக்கு, என்ன கோட்பாடு இருக்குது. ஒரு வெறி பிடிச்ச ரசிகர் கூட்டம் இருக்கு, நான் மறக்க வரல. வெறி பிடிச்ச ரசிகர் கூட்டம் எப்படி இருக்குதுன்னா, ஜெயலலிதா தலைவாவில் அடிச்சாங்க, ஒன்றும் செய்ய முடியல. விஜயாந்த் மேல, சாரி விஜய் மேல அந்த ரசிகர்கள் அபிமானப்பட்டாப்புல. இங்க நெய்வேலியில் அடிச்சாப்புல, ஐடி ரைடு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணாங்க, ஒன்றும் செய்ய முடியல. ரசிகர்கள் அவர் மேல அபிமானத்தப்பட்டாங்க. இது சர்க்காரில் அடிச்சாப்புல, ஒன்றும் செய்ய முடியல, ரசிகர்கள் அபிமானப்பட்டாப்புல. இப்படி ரசிகர்கள் அபிமானம் அவர் மேல வெறியா இருக்குது. இந்த ரசிகர்கள் அபிமானம் மட்டும் எப்படி ஓட்டா நம்ம சொல்ல முடியும்? நிரூபிக்கட்டு, நிரூபிக்கிறதுக்கு பல டிஃபிகல்ட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட குவஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. நம்ம பெரிய நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம்.